எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செட்டிநாட்டு சமையல்ல கருவேப்பிலை சட்னி அரைக்க போறேன். கருவேப்பிலை சட்னி எல்லாருக்குமே தெரியும், கருவேப்பிலை எவ்வளவு மருத்துவ குணம் உள்ளதுன்னு. ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, முடி கொட்டுறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி சாப்பிட்டுருந்தீங்கன்னா முடி கொட்டாது, ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி, சட்னியே அரைச்சாலும் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. இன்னும் நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தாலும். இது எப்படி அரைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், இல்லாட்டி அந்த வாசம் பிடிக்காது சில பேருக்கு. அதனால அந்த வாசமும் அடிக்காமல் நல்ல மனமாக இருக்கிற மாதிரி, நல்லா வந்து கசப்பு தன்மை இல்லாமல் அது எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் பாத்திரம் வச்சுருக்கேன், உடச்சிட்டு காயுது. இதுக்கு கொஞ்சம் போல் எள்ளு போடணும். எள்ளு போட்டிங்கன்னா தான் நல்லா மணமாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் எள்ளு ஃபஸ்ட்லேயே வறுத்துக்கலாம். எள்ளு வந்து இது சட்னி வணக்கையில் போட்டுக்கலாம். இருந்தாலும் இது தனியாக வறுத்திங்கன்னா தான் இது நல்லா வெடிக்கும், நல்லா மணமாக இருக்கும். அதனால் தனியாக வறுத்து எடுத்து ஒன்று ஒரு பாத்திரத்தில் வச்சுக்குவோம். இது எந்த எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளுனா உங்களுக்கு வந்து வறுவட்டது தெரியாது. அப்போ இந்த மாதிரி வெடிக்குது பாருங்கள், நல்லா பொரியிற சத்தம் கேட்குது பாருங்கள். இப்படி வரும்பொழுது இறக்கிறணும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா போதும், நிறையா ஊற்றணும்னு இல்லை. இதில் கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரும் பொழுது கொஞ்சம் உளுந்து, உளுந்து தான் இதுக்கு நல்லா வாசமாக இருக்கும். உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இது கடுகு உளுந்து ஒட்டுக்க போட்டு தாளிக்கலாம். இருந்தாலும் கடுகு பொரியறதுக்கெல்லாம் இது செவந்து போயிடும், அதனால தான் கடுகு பொரிய விட்டு உளுந்து போட்டிருக்கிறேன். கொஞ்சம் போல் வரமிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாலும் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கூடவே போட்டுருக்குறேன், ஏன்னா காரமாக இருக்கணும்னு நான் போட்டிருக்குறேன். இப்போ நல்லா செவந்துருச்சு. இது கூட ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக புளி போட்டுக்கணும். துவப்பு தன்மை இருக்காது, ரெண்டாவது டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் புளி, தேவையான அளவு கல் உப்பு, அஞ்சு பல் பூண்டு, பூண்டு போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இதுக்கு கருவேப்பிலை பாருங்கள், இந்த அளவு கருவேப்பிலை நான் சேர்த்துக்க போகிறேன். நிறைய கருவேப்பிலை போடுறேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது போட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம். சட்னி பூராமே சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக இருக்கும். கருவேப்பிலை சட்னி மாதிரி தெரியாது, நல்லா வாசமாக இருக்கும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ரொம்பவும் கருவேப்பிலை வதங்கிடக்கூடாது, ரொம்பவும் பச்சையாகவும் எடுத்தாலும் ஒரு வாசம் வரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக நடுத்தரமாக வதங்கினா போகும், ரொம்பவும் பச்சையாகவும் விட்டுறக்கூடாது. பாருங்க, இது நடுத்தரமான வறுவல் கருத்தாச்சு போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். இதை இறக்கி வச்சு கொஞ்சம் ஆற வச்சுக்கணும். நல்லா ஆறிடுச்சு, இதை அரைச்சிக்கலாம். மிக்சி சேரில் போட்டு அரைச்சிக்குவோம். மிக்சியில் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் இருக்கிற தேங்காயை போட்டு முதல்ல ஒரு அடி அடிச்சுக்குவோம். நான் வறுத்து வச்ச எள்ளு இதையும் சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்குவோம். நான் அரைச்சி பாருங்கள், நம்ம கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு, நல்லா அரைஞ்சிருக்கு. அப்படியே திறக்கும் பொழுது வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். பாருங்க, எடுக்கும் பொழுதே வெறுவாயில் சாப்பிட்றலாம் போல் இருக்குது, அவ்வளோ வாசமாக இருக்குது. கருவேப்பிலை சட்னி மாதிரி சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் அந்த குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பாருங்க எப்படி வந்திருக்கு, சூப்பராக, அவ்வளோ சத்து உள்ளது. இது இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம டாக்டர்கிட்டே போக வேண்டாம், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது வேற. அதனால் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சு பார்த்தோமா, நல்லா இருந்தது, குழந்தைங்களாம் நல்லா சாப்பிட்டாங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க நீங்கள். ஏன்னா அவ்வளோ வாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.